Cheshire Lifestyle. பொதுவாவே கரையிலிருந்து கடலை பார்க்க நிறைய பேருக்கு பிடிக்கும். கடலுக்குள்ள இருந்து நாலா பக்கமும் கடலை பார்க்கறதுனா சொல்லவே வேணாங்க. சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, வகை வகையான மீன்கள்னு ரசிக்க பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த கப்பல்ல இருந்து மாத கணக்குல வாழ்றது கொஞ்சம் அட்வென்ச்சரஸான விஷயம்தான். கப்பல்ல நிறைய வகை இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பங்கர் ஷிப். பங்கர் ஷிப்னா எரிசக்தி, அதாவது ஆயில தேவையான கப்பல்களுக்கு விநியோகம் செய்யறதுதான் இந்த கப்பலோட வேலை. வாங்க இந்த கப்பல் எப்படி இருக்குன்னு என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். இதுதான் கப்பலோட ஃபார்வர்ட்னு சொல்வாங்க. கப்பல் முன்னோக்கி போற இடம் இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கப்பலோட ஆங்கர், அதாவது தமிழ்ல இத நங்கூரம் அப்படின்னு சொல்வாங்க. இந்த ஆங்கர் தான் கப்பலை தாங்கி நிற்கும். இது பக்கத்துல ரோப் இருக்கு பாருங்க. இந்த ரோப் பாத்தீங்கன்னா எந்த கப்பலுக்கு ஆயில ஃபில் பண்ண போறாங்களோ அந்த கப்பலோட இந்த ரோப்ப கட்டிட்டு தான் ஆயில் ஃபில் பண்ணுவாங்களா. இப்படியே நம்ம கப்பலோட பேக் சைடு போயிரலாம். இதுதான் ஆங்கர், அதாவது நங்கூரம் இருக்கு இல்லையா, அத ஆபரேட் பண்ற இடம். இப்படி நம்ம ஃபார்வர்ட் போனோம்னா இதுதான் பாசேஜ் வே. இப்போ நீங்க கிரேன் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு ஹோஸ் தெரியுது பாருங்க. இது வழியா தான் ஆயில பம்ப் பண்ணுவாங்களாம். இந்த ஹோஸ் வழியா தான் ஆயில பம்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கப்பலோட பேக் சைடு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கப்பல்ல வேலை பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 மாசத்துக்கு ஒரு முறை தான் லீவ் கொடுப்பாங்களாம். மேக்ஸிமம் கப்பல்ல 8 மந்த் தான் வர்க் பண்ணுவாங்களாம். மழை வெயில்னு கூட பார்க்காம லீவ் எடுக்காம வர்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கப்பலோட பேக் சைடு பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிரலாம். பேக் சைடுல பாத்தீங்கன்னா இங்கேயும் ரோப்ஸ் இருக்கு, இங்க ஜெனரேட்டரும் இருக்கு. இப்போ நம்ம ப்ரொவிஷன் பார்க்க போறோம். இதுதாங்க ஸ்டோர் ரூம். இங்க 15 டேஸ்க்கு தேவையான அரிசி, பருப்பு, சாஸ், மைலோ, காஃபி பவுடர்னு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்க இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரீசர் ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் னு குக் பண்றதுக்கு தேவையான நான்வெஜஸ் எல்லாமே இங்க இருக்கும். அடுத்து வெஜிடபிள் செக்ஷன். இங்க வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா 15 டேஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது தாங்க சமைக்கிற இடம். இத கேலி அப்படினு சொல்வாங்க. இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் 4 இருக்கு. இங்க கேஸ் யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்றாங்க.
இதுதான் இந்த ஸ்டவ் ஆபரேட் பண்ற பட்டன்ஸ். இப்போ நம்ம மெஸ் ரூம் போலாம். இதுதாங்க எல்லாரும் சாப்பிடுற இடம். இங்க பாத்தீங்கன்னா 16 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். இங்க இன்ஜினியர்ஸ் ஆபீசர்ஸ் க்ரூஸ்னு 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்கான சாப்பிடுற இடம் இது. இது லிவிங் ஏரியா. இப்போ நம்ம பார்க்க போறது கார்கோ கண்ட்ரோல் ரூம். இது CCR அப்படினு சொல்வாங்க. இது ஷிப் ஆபீஸ். இங்க பாத்தீங்கன்னா பிரிண்டர், லேப்டாப், டைப்ரைட்டர்னு இங்க இருக்கு. இதுதான் கப்பலோட டிராயிங். இப்போ நம்ம கப்பல் ஓட்டுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இத பிரிட்ஜ் அப்படினு சொல்வாங்க. இது நேவிகேஷன் மேப். கப்பல் எந்த வழியா போகணும் அப்படிங்கறத இந்த மேப்ல நோட் பண்ணிப்பாங்க. இதுதான் கப்பல் ஓட்டுற இடம். இங்க ஸ்டேரிங் இருக்கு பாருங்க. இதோட பேர் ரேடார். ஆப்போசிட்ல எந்த கப்பல் வருது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறத ரேடார் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கப்பலோட டாப் ரிவ்யூ. அவ்வளோதான். இப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இது லைஃப் போட். எமர்ஜென்சினா இது வழியா தான் போவாங்க. எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்காக. இங்க பாருங்க, இங்க ஒரு குட்டி கார்டன் போல வச்சு மெயின்டைன் பண்றாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இது அங்க தங்கி இருக்கவங்களோட கேபின். இங்க கண்டிப்பா லைஃப் ஜாக்கெட் இருக்கும் எமர்ஜென்சி டைம்ல இதோ யூஸ் பண்றதுக்காக. இங்க தான் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுலயுமே இருக்கும். லெஃப்ட் சைடு போர்ட் அப்படினும், ரைட் சைடு ஸ்டார் போர்ட் அப்படினும் சொல்வாங்க. இதுதான் க்ரூஸ் தங்குற இடம். இப்படியே நம்ம போனோம்னா இங்க லாண்ட்ரி செக்ஷன் இருக்கும்.
பண்றதுக்காக இந்த இடத்தை அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு. இது என்னன்னா ஏசி ரூம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சவுண்ட் அதிகமா இருக்கும். ஏசி கண்ட்ரோல் ரூம்ல என்னன்னா இங்க ரெண்டு டீசல் ஜெனரேட்டர் இருக்கும். இத வச்சு தான் கப்பல் ஃபுல்லுக்கும் பவர் சப்ளை பண்ணுவாங்க. எமர்ஜென்சிக்காக இன்னொரு ஜெனரேட்டரும் வச்சிருப்பாங்க. இங்க ஜெனரேட்டர், பியூரிஃபையர், பாய்லர், ஏர் கம்ப்ரஸர் அப்படினு இது ஃபுல்லா டெக்னிக்கல் சைடு தான். இதுதான் இன்ஜின் கண்ட்ரோல் ரூம். இங்க தான் மெயின் இன்ஜின் இருக்கும். மெயின் இன்ஜினால தான் கப்பல் இயங்குது. அங்க இருக்க பிஸ்டனால தான் இன்ஜின் இயங்குது. இத கப்பலோட இதயம் அப்படினே சொல்லலாங்க. இங்க இருந்து தான் மேனுவலி கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க இருக்கவங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபிஷிங் தாங்க. இங்க பிடிக்கிற ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுவாங்க. பாருங்க இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய மீனா புடிச்சிட்டாங்க. வகை வகையான மீன்கள் இவங்க பிடிக்கிறாங்க. இத பிடிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுறாங்க. ஃப்ரெஷ்ஷா இந்த மீனை சமைச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் போர்ட், அதாவது துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு போகணும்னா கேங்வே இருக்கும். கேங்வேனா படிக்கட்டு. அப்படி இல்லனா இந்த லேடர் வழியா தான் போகணும். இப்படி போய் தான் ஆயில போடுற ஹோஸ் இருக்குலையா அத கனெக்ட் பண்ணனும். பார்க்கவே அட்வென்ச்சரஸா இருக்குல்ல. நீங்களும் ஏன் கூட சேர்ந்து கப்பலை பத்தி பார்த்து தெரிஞ்சு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே உங்களை நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்றேன். Thanks for watching.
Like, share, and subscribe.